அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது 2021 கடைசி மாதம். இந்த டிசம்பர் மாதத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய பேசிட்டே போகலாம். முக்கியமான டிரான்சிட் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். இந்த பெயர்ச்சியால் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும்? இனி அடுத்து வரக்க பிறக்க இருக்கின்ற எதிர்காலம் 2022 ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரலாம், நெக்ஸ்ட் இயர் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் 12 ராசிக்குமாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்மளுடைய பதிவுல போட்டிருக்கோம். ஸோ நீங்க நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவியில புத்தாண்டு ராசி பலன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையில முக்கியமான ஒரு கிரக பெயர்ச்சியாக குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசியிலே அமர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சினால பலவிதமான பலன்கள் ஏற்பட்ட போதிலும் குறிப்பா உங்களுடைய ராசிக்கு பல நன்மைகள் நடைபெற இருக்கின்றது. கிரக அமைப்புகளை நம்ம முதல்ல டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு, பிளானட்டுடைய பொசிஷன் என்னன்றதை பார்த்துருவோம். டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே சூரிய பகவான் விருச்சக ராசியில் இருக்கிறார். அந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். அந்த ராசிக்குரிய நாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானும் விருச்சகத்திலேயே இணைந்திருக்கிறார். அப்ப மீண்டும் செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை காலபுருஷனுக்கு 8வது இடமாக விளங்கக்கூடிய விருச்சகத்திலே நடைபெறுகிறது. அதோடு மட்டுமல்ல, சனி பகவான் மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறார். அப்ப கால புருஷனுக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வீட்டிற்கு அங்கே சுக்கிரன் இணைந்திருக்கிறார். எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் ரிஷபம் மற்றும் விருச்சகத்திலே இணைந்திருக்கிறார்கள். அப்போ இப்படி மேலிருந்து வரிசையா வருவோம் என்று சொன்னால், லைனா வருவோம் அப்படின்னு சொன்னாக்கா, ரிஷபத்திலே ராகு பகவான், அதுக்கு அடுத்தபடியாக விருச்சகத்தில் சூரியன், செவ்வாய், கேது, அதே போல தனுசிலே புதன், மகரத்திலே சுக்கிரன், சனி பகவான், மகர கும்பத்திலே குரு பகவான். அப்ப இங்க விருச்சகத்தில் வந்திருக்கக்கூடிய சனி, சூரியன், செவ்வாய், கேது மற்றும் கும்பத்தில் இருக்கக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். அடுத்து நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நெக்ஸ்ட் நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த எதிர்காலம் கண்ணுக்கு தெரியும். அன்பு நேயர்களே, இன்னொரு வளர்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ் அல்லது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், உத்தியோகஸ்தர்களாக இருக்கலாம், நீங்க எதை செய்பவராக இருந்தாலும் அதை பொறுத்தவரையில் நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்தடுத்து வர இருக்கின்ற காலங்கள் எல்லாம், வருங்காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல சிறந்த எதிர்காலமாக அமைய போகிறது. அந்த நல்ல சிறந்த எதிர்காலத்திற்கான ஒரு கிராண்ட் ஓபனிங் தான் இந்த டிசம்பர் மாதம். பொதுவாக சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து மகர ராசியில் சனியுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். சனியும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். ஆனால் அந்த பகை கிரகங்கள் இணைந்திருந்தாலுமே கூட காலபுருஷனுக்கு 10வது வீட்டில் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப விதிப்படி நடக்க வேண்டிய திருமண வைபவங்கள், கர்மா பிரகாரம் நடக்க வேண்டிய ஆண்களுக்கான திருமணங்கள் நிச்சயமா நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அந்த செவ்வாய் சனி பகவானோடு சுக்கிரன் இணைகிறார். அதே போலதான் கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த குரு பகவான் தனக்கு 5, 7, 9 பார்க்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் வலுப்பெறுகின்றன. இப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது பொதுவாக சொல்ல வேண்டும் என்று, ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே,
துலாம் ராசி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரையில் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. எதனால துலாம் ராசிக்கு டிசம்பர் மாதம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நான் தொடக்கத்தில் சொன்னதை போல உங்களுடைய ராசிநாதனாக வரக்கூடிய சுக்கிர பகவான் கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாத்திற்கு நாலாவது வீடாக விளங்கக்கூடிய மகரத்தில் நாளுக்குடைய சனி பகவானோடு இணைகிறார். அந்த சனி பகவானுடைய வீடே இன்னொரு வீடு உங்களுக்கு பஞ்சமஸ்தானமாக அமைந்து விடுகிறது. அந்த பஞ்சமஸ்தானத்தில் உங்க ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் இருக்கின்றார். அப்போ உங்க ராசிநாதன் கேந்திரஸ்தானம் ஏறி வளம் பெறுவது ஒரு நல்ல விஷயம். அதிலும் நாலாம் அதிபதியோடு நாலாம் வீட்டிலே இணைவது இன்னொரு கூடுதல் சிறப்பு. அப்ப இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும்? ரெண்டாவது இரண்டு கூடையவன் இரண்டில இருக்கிறார், லாபஸ்தான அதிபதி இரண்டில் இருக்கிறார். அப்ப பாருங்க, ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்னுக்கும் ஏழு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய அந்த செவ்வாய் பகவான் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியன் அவரும் தனம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டிலே குடியேறி இருக்கின்றார். அப்ப இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்? பணவரவுகள் இருக்கும், செய் தொழிலில் நல்ல லாபம் பெருகும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உங்க கம்பெனிக்கு அல்லது உங்க தொழிலுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும், தாயாரிடத்துல உங்களுடைய அன்பு அதிகரிக்கும், தாயாருக்கும் உங்களுக்குமான உறவு முறைகளில் ஏதேனும் அம்மாவோட சண்டை போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி குடும்பத்துல பெரியவங்களோட ஏதாவது சண்டை போட்டிருக்கீங்க, பிரிந்திருக்கிறீர்கள் அப்படின்லாம் சொன்னாக்கா, அதுல சமாதானம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, உங்களுடைய ஒற்றுமை மேலோங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல புதிய வீடு வாங்குறது அல்ல புதிய வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டுறது, மனை வாங்குவது அல்லது தடைப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதை ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்கள், வீடு பாதியிலே கட்டி தடைப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி தடைப்பட்ட விஷயங்களை கூட மீண்டும் உருவாக்குவதற்கு மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. வண்டி வாகன யோகங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. துலாம் ராசி நேயர்களே, ஒரு பக்கம் பணவரவு, லாபஸ்தான அதிபதி நல்ல நிலைமையில இருக்கிறாரு, நாளுக்குடையவனோடு இணைந்திருக்கிறார், பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிறார். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தொந்தரவுகள், அக்கம்பக்கத்தினுடைய விரட்டுறது, அதிகாரம் செய்வது, அரசு அதிகாரிகளால் தொந்தரவு இருக்குமே, ஆனால் இவையெல்லாம் கூட சரியாகும் துலாம் ராசி நேயர்களே. அதே போல வேலை வாய்ப்பு, அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, எதுவாக இருந்தாலும் வேலையில நல்ல உயர்வு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை எனக்கு இப்போதான் சாமி ரீசெண்டாக எனக்கு வேலை போச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கெல்லாம் நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் அடுத்த வர இருக்கின்ற நல்ல எதிர்காலத்திற்கான புத்தாண்டுக்கான ஒரு நல்ல துவக்கமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, உலகெங்கும் வாழக்கூடிய நமது ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆலயம் கட்டுவதற்காக ரொம்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக. உண்மையிலேயே அம்பாளுடைய உத்தரவு உங்க மனசுக்கு தோணி உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு வறுமையானால் நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சமயம் கோவிலே நான் கட்டி கொடுத்துறேன், கவலைப்படாது, எங்கே வேணும் உங்களுக்கு இடம் வேணுமா இங்கே வச்சுக்கோங்க, அந்த மாதிரியான சிந்தனை அம்பாளுடைய உத்தரவு உங்க மனசுக்கு தோன்றுமையானால் அம்பாளுடைய ஆசிரமம் சீக்கிரம் அமைய வேண்டும், எழுந்தருள வேண்டும் என்பதுதான் நம்மளோட நோக்கம். அதே போல அன்பு நேர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்படுது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும்.
ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கான உங்கள் ஜாதகத்துக்கான உங்களுக்கான பலன்கள் இது எப்போ நடக்கும், நடக்குமா நடக்காதா, வெற்றி பெறுவனா, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வருவனா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கான முடிவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் என்ன என்பது தெரிந்து செய்வீர்களே ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியும். அதே போல் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், ஆலய பரிகாரங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து அதிருத்ரத்திலிருந்து ருத்ர ஹோமங்கள்லேருந்து எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், சுதர்சன ஹோமம் ஆகட்டும் அல்லது ஆயுஷ் ஹோமங்கள் ஆகட்டும், கிரகப்பிரவேசங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்துமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். ஆலய கும்பாபிஷேகங்களாக ரொம்ப சீரும் சிறப்புமாக செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தேவைகள் கீழே உள்ள நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.